ரீசெண்டாக பிஎம் மோடி இந்திய நேவிக்குல நியூ ஃப்ளாகை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் சத்ரபதி சிவாஜிக்கும் சம்மந்தம் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை நம்ம இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏற்கனவே நம்ம இந்திய கடற்படையில் இருக்க ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட இந்த கப்பலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவை தயாரித்தது சோவியத் யூனியன். அதை ரஷ்யா பயன்படுத்தி 2004 தான் நம்ம இந்தியா ரஷ்யாவிட்டேருந்து அந்த கப்பலை வாங்கி இந்தியாவில் மறுகட்டமைப்பு பண்ணி அந்த கப்பலை இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்திய இராணுவத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஐஎன்எஸ் விக்ராந்த் முழுக்க முழுக்க நம்ம இந்திய தயாரிப்பு. இதை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் 30 விமானங்கள் வரைக்கும் நிறுத்தி வைக்க முடியும். இதை கடற்படைக்கு அர்ப்பணித்த இதே நேரத்தில் இந்திய கடற்படையோட புது கொடியும் அறிவிச்சிருக்காங்க. இந்த கொடி சத்ரபதி சிவாஜியால் ஈர்க்கப்பட்ட கொடின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ இந்திய நேவியோட நியூ ஃப்ளாகை அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.